ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் பேங்க்கில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மந்த்லி டுவைஸ் வந்து லீவாக தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இருக்கு பதிலாக அங்கே தான் உங்களுக்கான ஒர்க்கே வந்து இருக்கும். 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு இந்தியன் பேங்க்லேருந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட நேம் வந்து பார்த்தோன்னா ஃபுல் நேம் வந்து கேப்லெட்டரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட கரஸ்பாண்டன் அட்ரஸ்லேருந்து, உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ்லேருந்து, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கேட்டகரி, ஜென்ரு, நேஷனாலிட்டி, மெரிட்டல் ஸ்டேட்டஸ்லேருந்து, ஸோ உங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்ரஸ் ஃபோட்டோ காப்பியாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி, ஸோ இதில் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ஜென்ரல் மேனேஜர், சிடிஓ, இந்தியன் பேங்க் கார்பரேட் ஆஃபீஸ், ஸோ ஹெச்டிஎம், ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட், ரெக்யூர்மெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் சென்னை தமிழ்நாடுன்னு இருக்க பற்றிலாம் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 5th December தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸர் காப்பியெல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணணும். முக்கியமாக வந்து பாருங்கள் இதில் வந்து ஃபீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. 1000 ருபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நீங்கள் வந்து நெஃப்ட் மூலியமாக இல்லைனா வந்து இன்டர்நெட் பேங்கிங் இல்லைனா ஆர்டிஜிஎஸ் மூலியமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் யூடிஆர் நம்பர்ன்னு இருக்கும். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் யூடிஆர் நம்பரை வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து அதில் எழுதணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற கேட்டகரி, பார்ட்னர்ஷிப் அண்ட் அஃபிலியேட் லீடுங்கிற கேட்டகரி, க்ரியேட்டிவ்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்கிற கேட்டகரி, டேட்டா இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த கேட்டகரிக்கு வேகன்சி வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் வந்து 30 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 50 இயர்ஸ்குள்ளே இருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சென்னை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து இருக்கும். அப்படி உங்களுக்கு சென்னையில் ஒர்க் பண்ண வில்லிங் இல்லைனா பாருங்கள் நீங்களே வந்து பேங்க் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர் ஆர் சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு சென்னையில் ஒர்க் பண்ண வில்லிங் இல்லைனா உங்கள் லொக்கேஷனில் வந்து இந்தியன் பேங்க் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களே வந்து இதில் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள், ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லீவுமே இதில் வந்து இருக்குது. 12 டேஸ் வந்து பார்த்தோன்னா கேஷுவல் லீவுமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் சோசியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் வந்து மீடியாவோ இல்லைன்னா மார்க்கெட்டிங் இல்லைனா கம்யூனிகேஷன், ஐடி, டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு இதில் எதில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரெலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு. அடுத்து வந்து பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் அண்ட் அஃபிஷியல் லீடுங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் எக்ஸ்பர்ட் கேட்டகரி, இதுக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி இல்லைனா வந்து ஈக்குவலண்டாக நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டோ, மார்க்கெட்டிங், ஐடி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு தான் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து டேட்டா இன்ஜினியர் கேட்டகரிக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் இல்லைனா வந்து சிஸ்டம் சயின்ஸ் இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா எக்கோமெட்ரிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிக்ஸ் அப்படி இல்லைனா டேட்டா அனாலிக்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அதர் இன்ஜினியரிங் ஃபீல்டு எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து பாருங்கள் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் கேட்டகரி, இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரியுமே வந்து பார்த்தோன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்தந்த கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட செல்ஃப் அட்ரஸர் காப்பியெல்லாம் இணைச்சி, ஸோ ஃபீஸ் பே பண்ணதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் அதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா வந்து 5th December நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.